ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மார்கழி மாதம் வரும் 17/12/2019 அன்று பிறக்கின்றது. இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடாத ஒரு சில செயல்கள் பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதம் என்றாலே புண்ணிய மாதம், தேவர்களுடைய மாதம் என்று சொல்லப்படுகின்றது. இது ஆன்மீக மாதமாக கருதப்படுகின்றது. இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடாத ஒரு சில செயல்கள். சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கிறதுக்கு நீங்க திட்டமிட்டிருந்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது. அடுத்து வரக்கூடிய தை மாதம் மிகவும் நல்ல மாதம். அந்த மாதத்துல இந்த சுப நிகழ்ச்சிகளை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மார்கழி மாதமானது ஆன்மீக மாதம். இந்த மாதத்துல ஆன்மீக செயல்கள்ல மட்டும்தான் ஈடுபடணுமே தவிர சுபகாரியங்களை எதுலையுமே நம்ம ஈடுபடாம மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை மட்டுமே பிரார்த்திக்க கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கின்றது. அதனாலதான் இந்த மார்கழி மாதத்துல திருமணம் செய்வதோ அல்லது கிரக பிரவேசம் செய்வதோ அல்லது வேற வீட்டிற்கு புதிதாக குடி போவதோ இது போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டாம் என்று சொல்கின்றோம். இப்படி சுப நிகழ்ச்சிகள்ல நம்ம வந்துட்டு மனமானது ஈடுபடுத்தாமல் ஆன்மீகத்துல ஈடுபடுத்தி இறைவனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த மார்கழி மாதத்துல நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பெண்கள் கண்டிப்பாக வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வாசல் தெளித்து கோலம் போடுறது அரிசி மாவால தான் போடணுமே தவிர மற்ற கோலப்பொடியால போடக்கூடாது. இந்த கோலம் போடுறது வந்துட்டு அழகுக்காக போடுறது கிடையாது. நம்ம அந்த நாளை ஆரம்பிக்கிறதே ஒரு தானத்தோட தான தர்மங்கள் செய்து ஆரம்பிப்பதாக அந்த முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றுள்ள ஒரு சில குறிப்புகள் சொல்கின்றன. இந்த அரிசி மாவால கோலம் போடும் பொழுது எறும்பு போன்ற சிறு உயிர்கள் தங்களுடைய உணவை இந்த அரிசி மாவுல இருந்து எடுத்துக்கிறதுனால அது வந்து ஒரு தானமாக தான் நம்ம செய்யறோம். இப்படி செய்துட்டு வரும்போது 7 தலைமுறைக்கு நம்ம தானம் செய்த புண்ணியத்தையும் அன்னதானம் செய்த பலனையும் நாம் பெறலாம். அதே போல இந்த மார்கழி மாதத்துல உப்பு அல்லது எண்ணெய் இது போன்றத உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்துல உப்பையோ எண்ணெயையோ தானமாக கொடுக்க வேண்டாம். வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை, அனுமன் ஜெயந்தி இது போன்ற சிறப்பான நாட்கள்ல கணவன் மனைவி இருவரும் தாம்பத்திய உறவுல ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக எழுந்து வேலைகள்லாம் முடிச்சிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் விரதம் இருந்து தினமும் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு தொழில இருக்கக்கூடிய நஷ்டம், அது மட்டுமல்லாமல் அவர்களோட குடும்பமானது மிக சிறப்பான ஒரு நிலையில இருக்கும். அதனால இந்த மார்கழி மாதத்துல பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் அதிகாலையிலே எழுந்து கோயிலுக்கு போயிட்டு விரதம் இருந்து அவங்க வழிபாடு செய்து வரும் பொழுது அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவியாகட்டும், தாயாராகட்டும், அல்லது பிள்ளையாகட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்வு அமையும் என்று சொல்லப்படுகின்றது. விரதம் இருந்து வழிபடக்கூடிய இந்த மாதத்துல யாருக்கும் சாபம் கொடுப்பதோ அல்லது பிறரிடம் கோபப்படுவதோ மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ இது போன்ற செயல்களில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளாமல் நம்ம ஆன்மீகத்துல மட்டுமே நம்மளுடைய மனதை ஈடுபடுத்த வேண்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு ஏதாச்சும் செடி போடுறதுக்கு விதைகள் வாங்கிட்டு வருவாங்க, செடிகள் புதுசாக வாங்கிட்டு வருவாங்க. இந்த காலங்களில் விதை விதைப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். இனி தை மாதத்துல வந்துட்டு நம்ம விதை விதைக்கிறதோ அல்லது வீட்டிற்கு புதுசா ஏதாச்சும் செடி வாங்கிட்டு வரதோ இது போன்ற வேலைகளை நம்ம தை மாதத்துல செய்யலாம். இந்த விதை விதைக்கிறதோ, காய்கறிகள் செடிகள் போடுறதோ அல்லது பூச்செடி வாங்குறதோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த மார்கழி மாதத்துல தவிர்க்க வேண்டும். அதே போல ஒரு சில பெண்கள் நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்காக அவர்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவார்கள். அப்படி விரதம் இருக்கும் கன்னிப்பெண்கள் அல்லது விரதம் இருக்கும் ஆண்கள் நெய், பால் இது போன்ற பால் உணவுகளை தவிர்த்து விரதம் இருப்பது மிக மிக நல்லது. இரவு 9 மணியிலிருந்து அதிகாலை 3 மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரங்களில் ஆறு, குளம், குட்டை, கடல் இது போன்ற நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது இந்த மார்கழி மாதத்தில். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில பேர் வந்துட்டு டூருக்கு போவாங்க, அங்கே போயிட்டு கடல் இருக்கிறதுனா அங்கே குளிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்கும்.
அதுபோன்று இந்த 9 மணியிலிருந்து அதிகாலை 3 மணிக்குள்ளாக வெளியிடங்களில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும். அது முக்கியமாக இந்த நீர்நிலைகளில் தான் குளிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லப்படுது. இந்த மாதம் ரொம்ப பனிக்காலம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ற உணவில் கண்டிப்பாக கட்டுப்பாடானது கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்துட்டு அதிகாலை எழுந்து இந்த பனியில் வந்துட்டு கோலம் போடுறதுனால அவங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். அந்த உடல் உபாதைகளை நீங்கள் வந்துட்டு ஆரோக்கிய ரீதியாக இயற்கை வைத்தியத்திலேயே நீங்கள் வந்துட்டு அதை சரி செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் அதிகாலையில் நீங்கள் எழுந்து கோலம் போட்ட பிறகு நீங்கள் காஃபியோ டீயோ குடிக்காமல் சுக்கு காப்பியோ அப்படி இல்லைன்னா பாலில் மஞ்சத்தூள் போட்டோ இது போன்ற ஆரோக்கியமான ஒரு பானங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்றால் உங்களுக்கு தலையில் நீர் கோர்க்கிறதோ அல்லது சளி பிடிக்கிறதோ இது போன்ற எந்த உடல் உபாதைகளும் உங்களுக்கு வராது. முக்கியமாக குளிர்ச்சியான பதார்த்தங்கள், குளிர்ச்சியான காய்கறிகள், குளிர்ச்சியான பழங்கள் எதையுமே நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பனிக்காலம் என்பது காலையில் அதிகாலை அந்த பனியானது நமக்கு உடம்புக்கு நல்லதே தந்தாலும் ஒரு சில பேருக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அதனால் ஆரோக்கிய ரீதியாக உங்கள் உடலையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும், வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமான பாதையும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய பிரார்த்தனையை விரதமிருந்து பெருமாள் கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். இந்த மார்கழி மாதமானது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுறதுனால காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் மாலையில் பிரதோஷ வேளையிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்து வாருங்கள். ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், மார்கழி மாதத்தில் தினமும் எந்திரிச்சு கோலம் போட சொல்கிறீங்க, நாங்கள் வந்துட்டு அமாவாசைக்கு விரதம் இருக்கும் பொழுது கோலம் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் அமாவாசைக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாசலில் கோலம் போடாமல் அந்த அமாவாசை விரதத்தை இருந்தால் மட்டுமே அந்த அமாவாசை விரதமானது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் நீங்கள் அமாவாசை விரதம் இருக்கிறீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வாசலில் கோலம் போடாமல் மாலை வேளைகளில் கண்டிப்பாக போடணும். அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு மாலையில் நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட வேணும். காலை நேரங்களில் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் தவிர்த்து விட்டு மற்ற எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் வந்துட்டு கோலம் போடுவது மிகவும் நல்லது. அப்போ தான் உங்களுடைய அமாவாசை விரதமானது பூர்த்தியாகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் ஆயிட்டாங்கன்னா அவங்க கையிலிருந்து அந்த வீட்டு ஆண்கள் சாப்பாடை வாங்கி சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஆன்மீகத்தில் அந்த ஆண்கள் ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதவிடாயாக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு அன்னத்தை பரிமாறுவது அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தடங்களாக இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் அவர்கள் மாதவிடாய் காலங்களாக ஆயிட்டாங்கன்னா நீங்கள் அவங்க கையிலிருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லது. இது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஐயப்ப சுவாமி மலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு வருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்துட்டு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செயலை நீங்கள் செய்து வாருங்கள். அந்த பெண்கள் அந்த 3 நாளைக்கு உங்கள் கணவருக்கு அன்னத்தை பரிமாறாமல் இருப்பது நல்லது. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைபிடித்து இந்த மார்கழி மாதத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்தி நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நம்ம வந்து சமர்ப்பித்து இறை அருள் பெற்று வளமோடு செழிப்போடு நல்ல ஒரு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.